அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சினமன் ரோல் தாங்க பார்க்க போகிறோம். ஓவனில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தாங்க, வீட்லேயே சுலபமாக நம்ம பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவ் பண்ணிடலாம். ஒரு பவுலில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சுகர், ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகரும் ஈஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் மூடி இருக்கட்டும். ஈஸ்ட் ஆக்டிவ் ஆனால் தான் நமக்கு வந்து பன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பர் ஆக்டிவ் ஆகிருக்கு. இப்போ இதில் 1 கப் மைதா, 1 கப் கோதுமை மாவு ரெண்டும் சேர்த்து நான் 2 கப் சேர்த்துருக்கேன். இல்லை 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 4 கப் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டும் அதனால். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சில்கியாக தாங்க இருக்கும் பிசையும் போது, கையில் ஒட்டும். அப்புறம் பிசைய பிசைய நமக்கு ஸ்மூத்தான டோவாக கிடைக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த டோ. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், பட்டர் கூட சேர்த்துக்கிடலாம். நம்ம பட்டர் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறதுனால நான் மேலே ஆயில் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். பாருங்கள், 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சேன் நான். டோ வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பவுலில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. மேலே சேர்த்து அப்ளை பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரத்தில் இது உப்பி வந்துடும். ரொம்ப நேரம் ஆகாது. டபுள் ஆகணும் இந்த டோ வந்து, நமக்கு டபுள் ஆகணும். அது வரை வெயிட் பண்ணலாம். 1/2 அன் ஹவர் ஆகட்டும். இப்போ சினமன் பன்னுக்கு நம்ம ஸ்டஃப் தயார் பண்ணிடலாம். நான் 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். மெல்ட் பட்டராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் 1/2 கப் ப்ரௌன் சுகர், 1 டீஸ்பூன் சினமன் பவுடர். சினமன் ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் ஆயிலும் மைதாவோ டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச டோவை பாருங்கள் எவ்வளோ ப்ளப்பியாக வந்திருக்குன்னு. டபுள் ஆயிருக்கு. இந்த மாதிரி வரணும். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவானா இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். இப்போ இதை எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சு அழுத்தி விட்டுருங்க. இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம தேய்க்க போகிறோம். ரொம்ப நம்ம அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக அந்த மாதிரி தேய்க்கணும். டோ வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சப்பாத்தி மாதிரி அழுத்தி தேய்க்காமல் இந்த மாதிரி மெல்லமாக தேய்க்கணும். நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப கட்டையாக இல்லாமல். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்பை அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் மோல்டு எடுத்துருக்கீங்களோ அதே ஷேப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்பை உள்ளே வச்சிடலாம். மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்த சினமன் ரோல் சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா காலையில் டிஃபன் கூட எடுத்துக்கிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். வீடே மணக்கும் நமக்கு இது பேக் ஆகையில். இப்போ மெல்லமாக ரோல் பண்ணுங்கள். இந்த ஸ்டஃப் வெளியாகாத அளவுக்கு நம்ம மெல்லமாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியலை, டோ வந்து ரொம்ப சில்கியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு கையில் ஒட்டுறனால மேலே கொஞ்சமாக மைதா டெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ண இடத்த நம்ம திருப்பி விட்டுடலாம். ஜாயின் பண்ண இடம் வந்து மோல்டுக்கும் கீழே இருக்கணும், அப்போ தான் நமக்கு பிரியாது. அந்த மாதிரி கீழே வச்சுருங்க. மேலே கத்தியை வச்சு நம்ம கோடு போட்டுக்கிடலாம். நீங்கள் அப்படியே மோல்டில் வச்சாலும் ஓகே தான். இந்த மாதிரி கீறி நம்ம வைக்க போவையில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சினமன் ரோல் நமக்கு. அவ்வளோதான். நான் இந்த மோல்டு எடுத்திருக்கேங்க. உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த மாதிரி மோல்டு வேணால் எடுத்துக்கலாம்.
இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் மாதிரி இது நமக்கு, எல்லா பக்கம் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச சினமன் ரோலை உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டோம்னா நமக்கு பேக் ஆகும்போது பிரியாது, அவ்வளோதேங்க. இப்போ ஒரு டவலை வச்சு மூடி வச்சிடலாம். டபுள் ஆகணும், ஒரு 15 நிமிஷம் மூடி இருக்கட்டும். எந்த அளவுக்கு நல்லா பெருசாக வந்திருக்குன்னு இதுக்கு மேலே பால் அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்ணுறதுனால நல்ல கலர் கொடுக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வேண்டானா விட்டுடலாம். 200°C ஒரு 10 நிமிஷம் நான் ஓவனை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஒவ்வொரு மோல்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. எனக்கு வந்து டோட்டலாக இது பேக் ஆகிறதுக்கு 30 நிமிஷம் ஆச்சு. அகலமான ஓவனாக இருந்தால் சீக்கிரம் பேக் ஆயிரும், இல்லை கொஞ்சம் உயரமாக இருந்துச்சுன்னா டைம் ஆகும். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக பேக் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி சூடாக இருக்கையிலேயே இதுக்கு மேலே நம்ம பட்டர் அப்ளை பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். வேண்டானா விட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம், கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுனா தான் நம்ம மோல்டுலேருந்து பன்னை எடுக்க முடியும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க, அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அவ்வளோதேங்க, மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். சூடாக இருக்கையிலே எங்கள் வீட்டில் காலி பண்ணிட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. மெத்தட் நம்ம கரெக்டாக பண்ணோன்னா கரெக்டாக வரும். நல்லா வாசமாக இருக்குது. இதுக்கு மேலே பவுடர் சுகர் டஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான கிறிஸ்பியான சாஃப்டான சினமன் பன் நமக்கு தயாராகிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சினமன் ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு இந்த சினமன் ரோல் ரொம்ப பிடிக்கும். பேக்கிங் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு அது பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஹாப்பினஸ் வேறு எதுவும் கிடையாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.